ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார். நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆராதனைக்காக செபிக்கிறோம். அங்கே சபை கூடி ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் வீடுகளிலே ஆராதிக்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. தேவனே, அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே வீடுகள் தோறும் ஐக்கியப்பட்டார்கள், அற்புதத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த சபை வீடுகளில் ஆராதிக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய மகிமை பிரசனம் இறங்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையும் ஆண்டவர் வெற்றியும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்த உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்த உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்த உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்த கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தலைப்படுவதில்லை. ஆராதனை மூலமாக விடுதலையும் வெற்றியும் ஆண்டவர் தரப்போகிறார். ஒருவேளை கண்ணீரோடு இந்த ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் கண்ணீரை துடைக்க தேவன் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். உன்னை அறிந்த தேவன் அவர், உன்னை காண்கின்ற தேவன், உன்னை பார்க்கிற தேவன். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்த உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்தீரும் கர்த்த உனக்குள் வசிக்கின்றார். உம்மை தாமக்கென்று தீர்த்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். உம்மை தாமக்கென்று தீர்த்தெடுத்து நம் மகிமையால் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன்னுடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. கர்த்தர் மேலானதை செய்கிறவர். உன்னை உடைத்து உருவாக்கும் உயவன் என்று பார்க்கிறார். நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் தடைகளையும் சாப கட்டுகளையும் உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். உன் செபத்தினை தொடர்ந்து
ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உரத்திடுவார், உன் தடைகளை நோக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Praise you Father. மை துதிக்கிற ஆண்டவரே, காரியங்களை வாய்க்கிற செய்கிற தேவனே, எங்களுடைய நினைவு உம்முடைய நினைவல்ல என்று பார்க்கிறோம். நிர்மேலானது செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனற்புத அடையாளங்களை செய்கிறதுக்காக உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வெற்றி அடைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நிர்மேலான காரியங்களை, உயர்வான காரியங்களை, நிர்மகிமையான காரியங்களை செய்ய போகிறதுக்காக கர்த்தாவே உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் எங்கும் நிறைந்த தேவன் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே எல்லா, நீரே எல்லா, நீரே எல்லா இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பேன் இயேசுவை. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே, பசியானாலும் பட்டினியானாலும் வியாதியானாலும் வருத்தமானாலும் ஆண்டவரே, உயர்வு வந்தாலும் பரவாயில்ல, தாழ்வு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்து உண்மையிலே நாங்கள் மகிழ்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலை வேலையில் இந்த ஆராதனையில் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைய வெற்றி அடைய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 அப்பா. அப்படி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். We praise you Father. Hallelujah. Nire enthanjam, nire enkottai,
நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. இயேசுவே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் எங்களை அடைக்கும். தஞ்சம் என்று சொன்னால் நீர்தான் ஆண்டவரே, அடைக்கலம் என்று சொன்னால் நீர்தான் ஆண்டவரே. தாராதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், வசனத்தை தியானிக்கும் பொழுது 100 மடங்கு பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து வேதத்தை வாசித்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாய் மரியாதை செலுத்தும் பொழுது, கர்த்தரை கனப்படுத்தும் போது தேவன் உங்களையும் கனப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனம் அவருக்கு செலுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார். இங்கே 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் எல்லாருக்கும் ஒரு தெரிந்ததான ஒரு சம்பவம். அந்த நாளில் ராஜாக்கள் அதிகமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பாகால் என்ற கடவுளை தொழுது கொண்டதுனால இந்த தேசத்தில் ஆகாப் என்ற ராஜா நாட்களில் ஏறக்குறைய 3 வருடம் தேசத்தில் மழை பெய்யவில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவன் செய்த அக்கிரமம், அவன் செய்த கொடூரமான பாவத்தை நிமித்தமாக தேசம் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனது. பஞ்சத்துக்கு ஆளானார்கள். எங்கு பார்த்தாலும் பஞ்சம் நேரிட்டது. அந்த பஞ்சன் காலத்தில் அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய மனுஷன், இந்த தீர்க்கதரிசி எலியா என்று தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், Get away from here, turn eastward by the brook Cherith which flows into the Jordan. 4th verse சொல்லுகிறது, It will be that you shall drink from the brook I have commanded the ravens to feed you there. உன்னை போஷிக்க முடியாக நான் ஒரு காகத்துக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு நோக்கி வந்த உடனே இதுவரைக்கும் காகத்துக்கு கொண்டு ஆண்டவர் போஷித்தது கிடையாது. ஆனால் எலியா தேவனை விசுவாசித்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு கேரியது ஆற்றில் போய் ஒளிந்து கொண்டார். ஒருவேளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஊழியர்களை கூட தேவன் கைவிடுவதில்லை. எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாளில் எலியா அந்த கேரித ஆற்றினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதே கேரித ஆற்று வேதத்தில் பார்க்கிறோம், அந்த ஆற்று வற்றி போனது. அவருக்கு கொண்டு வந்த காகங்கள் அன்றைக்கு கொண்டு வரவில்லை. எந்த ஆற்றில் அமர்ந்து தண்ணீர் குடித்தாரோ அதே ஆற்று வற்றி போனது. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இதே சூழ்நிலையாக இருக்கலாம், வற்றி போய் கெடுக்கலாம். எந்த ஆற்றை நீங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ அந்த ஆற்று இன்னைக்கு ஒரு பலன் தராத, அந்த ஆற்று வற்றி போய் கிடந்தாலும் எலியா சோர்ந்து போகவில்லை. ஏன் ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க, இன்றைக்கு நான் வறட்சிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன் என்று இந்த எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போகவில்லை. வேதத்தில் பார்க்கிறோம், அந்த ஆற்று வற்றி போனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் வற்றி போகவில்லை. ஆண்டவருக்கு தம்முடைய ஜனங்களை நடத்த அவருக்கு தெரியும். 40 வருடமாக ஒரே ஒரு குறையில்லாத கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த தேவனுடைய வார்த்தை மீண்டுமாய் 7th வசனத்தில் பார்க்கிறோம், இட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் வயல் த ப்ரூக் ட்ரைட் அப் பிகாஸ் தேர் ஹேட் பீன் நோ ரெயின் இன் த லேண்ட். 3 வருஷமாக மழை பெய்யாதனால அந்த ஆற்று வற்றி போனது. 8th வசனத்தில் பார்க்கிறோம், த வேர்ட் ஆஃப் லார்ட் கேம் டு ஹிம் சேயிங் அரைஸ். மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தை எலியாவை நோக்கி வருகிறது. எலியா என்ற தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வர வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. அவன் காகத்தை நம்பவில்லை, கேரித ஆற்றை நம்பவில்லை. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் தங்க செய்கிற வேலையை நம்பிட்டாங்க. அவங்க கையில் இருக்கிற பணத்தை நம்பினாங்க, கை நிறைய சம்பாதித்தாங்க, அந்த பணத்து மேலே நம்பிக்கை வைத்தார்கள். மற்ற தேசங்களை நம்பி வாழ்ந்தாங்க, இந்த தேசத்தில் எனக்கு உதவி வரும்,
ஆனா எலியான்கிற தேவனுடைய மனுஷன் அந்த ஆற்றிலேயே இருந்தாலும் ஆற்று மேல நம்பிக்கை வைக்கவில்லை. ஆற்றையும் காகத்தையும் படைத்த தேவனை விசுவாசித்தார். இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வேலை எழுந்து பணத்தையும் எழுந்து எல்லாவற்றையும் எழுந்து ஒரு ஆற்று கேரித ஆற்று ஒற்றை போன்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் குடும்ப சூழ்நிலை மாறிவிடும், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைத்துவிடும். அந்த வார்த்தை இந்த காலை வேலையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் தியானிக்கும் பொழுது இது கேட்கும் போது உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உன்னுடைய செத்து போன நிலைமைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். இந்த எலியா என்ற தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்து கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தை வந்தது, உடனே எழும்பி சாரிபத் என்ற விதவி என்ற வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு பேலஸ்க்கு போக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா ஒரு வறட்சியான சூழ்நிலைகளில் ஆண்டவர் இன்னொரு வறட்சிக்குள்ள ஆண்டவர் தள்ளுகிறார். ரைஸ், கோ டு சாரிபத் விச் பிலாங்ஸ் டு சைரன், டுவெல் தேர், சீ ஐ ஹவ் கமாண்டட் எ விடோ டு ப்ரொவைட் யூ. ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இன்றைக்கு நான் ஒரு விதவிக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். எலியா தேவனை விசுவாசித்து அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது வேதத்தில் பார்க்கிறோம், இந்த தேவனுடைய மனுஷனுக்கும் ஒரு அற்புதம் தேவை, அந்த விதவிக்கும் ஒரு அற்புதம் தேவை, ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதங்கள் தேவைப்பட்டது. தேவனுடைய மனுஷன் அவன் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போகிறான். இந்த சாரிபத் என்ற விதவி தேவனுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்களும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களிடத்துல போகும்போது அவங்க சொல்லுகிறாங்க, அவர் முதலாவது தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் கேட்ட உடனே பைபிளில் பார்க்குறோம், அந்த ஸ்திரீ சொல்லுகிறாங்க, தண்ணீர் கேட்ட உடனே எலியா கேட்கிறாரு, எனக்கு அப்பமும் எடுத்துட்டு வான். அந்த ஸ்திரீ சொல்லுகிறாங்க, உனக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ ஹாவ் ஒன்லி அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஃப்ளார், கொஞ்சம் மாவு வைத்து கொண்டு கொஞ்சம் எண்ணெயை வைத்து கொண்டு நானும் என் பிள்ளையும் நாங்கள் உட்கொண்டு நாங்கள் சாக போகிறோம். தட் வாஸ் அ லாஸ்ட் மீல். அவங்க நினைச்சாங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாளாக இருக்க போகிறது, கடைசி ஆகாரமாக இருக்க போகிற, நான் சாப்பிட போகிற கடைசி ஆகாரமாக இருக்க போகிறது. ஆனால் இந்த கடைசி ஆகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, God can change your end into beginning. உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். எலியா குறுக்கிட்டு சொல்லுகிறார், Do not fear. 13 வசனம் சொல்லுகிறது, Go and do as you said. நீ சொன்னபடியே நீங்க செய்யுங்க. But make a small cake first for me. எனக்கு நீர் முத ஒரு அடைய அப்பத்தை செய்து எடுத்துட்டு வாங்க. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடுங்கள், உங்களுக்கு கேட்கிற காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு கண்டிஷன், ஆண்டவருடைய ப்ராமிசஸ் எல்லாம் ஒரு கண்டிஷன்ல இருக்கும். டு நாட் ஃபியர், சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எலியா சொல்லுகிறார், முதல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். The blessings will follow your life. ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். இன்றைக்கு ஒருவேளை அதே சூழ்நிலை உன் வீடுகள் இருக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வைத்து கொண்டு கொஞ்சம் மாவு வைத்து கொண்டு நான் எப்படி நான் வாழப் போகிறேன், 3 மாதங்களாய் வறட்சிக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். ஆனால் எது வற்றி போனாலும், நீ நம்பியிருந்த வேலை வற்றி போனாலும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, இதனால் கைவிடப்படுவதில்லை, உன்னை நான் உள்ளம் கையில் நான் வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஷி டிட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். 15 வசனத்தில் பார்க்குறோம், அந்த விதவை கர்த்தருடைய வார்த்தை எலியானுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்தார்கள். அது நிறைவேறுதல் 16 வசனத்தில் பார்க்குறோம், பஞ்சம் தீர நாள் வரைக்கும் அந்த வீட்டில் மாவும் குறையவில்லை எண்ணெயும் குறையவில்லை. This is the fulfillment of the promises. Oruvela niraveraada vaakkathathangal irundhal indha varachiyana naatkalile kartharu unai marakkaville. Nee nenikkalam ena kartharu maranditaaru, janaga marandirukkalam,
நீ நம்பின வேலை உன கைவிட்டிருக்கலாம். எந்த கம்பெனியை நம்பி இருந்தீங்களோ அந்த கம்பெனி ஒரு வேலை க்ளோஸ் ஆயிருக்கலாம். ஆனால் வானமும் பூமியும் படைத்த தேவனுடைய கரம் உன்னை தாங்கும். கண்களை மூடி நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அறிந்த தேவன், நம்ம மறமாமல் நினைக்கிற தேவன் அவர். Praise you, Father. Hallelujah. இருக்கிற இடங்களில நீங்கள் ஆராதித்து கொண்டிருங்க. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, சத்தியமும் ஜீவனும் நானே. பிரேஸ் யூ ஃபாதர். துதிக்கிறோம் பரலோக தேவனே. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொரு சோர்ந்து போன உள்ளங்களையும் ஆத்துமாவும் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவை போஷித்த தேவன் ஆண்டவரே, பஞ்சந்திர நாள் வரைக்கும் எண்ணெயும் குறைவில்லை, மாவும் குறைவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்க குட்டிகள் ஆண்டவரே, பட்டினி கெடுக்கலாம், தாட்சி அடையலாம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறை குறைபடாது என்ற வசனம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விசுவாசிகளும் சோர்ந்து போகாதபடி அவர்களும் நோக்கி பார்த்து பல நடைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனை தேவனுடைய ஆண்டவரே, சனங்கள் கேட்கிற பொழுது இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் விடுதலையும் வெற்றியும் சமாதானம் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபங்காரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் ஒவ்வொருவரோடு இருப்பதாக.